ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. இன்றைக்கி வீடியோவில் தட்டைப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பயிறு வந்து ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம். என்னடா தட்டைப்பயிறுன்னு சொல்லி வேறு ஏதோ பயிரை காட்டுறாலே நல்லா உருட்டுறான்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக இது வந்து தட்டைப்பயிறு தான். வீடியோவில் வந்து சரியாக தெரியலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து தட்டைப்பயிறு வந்து முழுசாக தான் இருக்கும். எங்களோட தோட்டத்திலேருந்து தட்டைப்பயிர் வந்ததும் அதை என்ன பண்ணோன்னா மிஷினில் கொடுத்து உடச்சி அந்த தோலெல்லாம் எடுத்துட்டேன். வண்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வடைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஊற வச்சுருந்ததை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வடைக்கு அரைக்கும்போது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைப்பாங்க. நான் வந்து எப்போவுமே கொஞ்சம் நைஸாக தான் அரைப்பேன். நைஸாக அரைச்சாலுமே வடை வந்து நல்லா மொறுமொறுன்னு தான் வரும். 3 வரமிளகாய், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைச்சது கூட கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 துண்டு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நமக்கு எவ்வளவு பெரிய வடை தேவையோ அந்த அளவுக்கு மாவை ரவுண்டாக தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். ஈவினிங் டைம் வந்து எல்லோரும் வீட்டில் இருக்க சமயத்தில் இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. தட்டைப்பயிரில் என்ன செய்கிறதுன்னு நம்ம யோசிக்கிறதுக்கு டக்குன்னு இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். 1 சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு. 1 தடவை நல்லா திருப்பி போட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கலாம். தட்டைப்பயிறு வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சித்தூஸ் தமிழ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.